புனித வேலண்டைன். ரோமையில் குருவாக இருந்த வேலண்டைன் ஒரு மருத்துவர். இவர் பேரரசர் இரண்டாம் கிளாடியூஸின் காலத்தில் நடந்த மறைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவையாற்றினார். திருமணமான படை வீரர்களை விட திருமணமாகாத வீரர்களே முழு திறமையுடன் போராடுவார்கள் என்று படை வீரர்கள் திருமணம் செய்வதை தடுத்து வந்தான் பேரரசன். இத்தடையை மீறி பல வீரர்களுக்கு வேலண்டைன் மனமுடித்து வைத்தார். பேரரசன் அவரை கைது செய்து ரோமை ஆளுநனிடம் அனுப்பினார். ஆளுநன் கிறிஸ்தவ மறையை வெறுத்து ரோமை தெய்வத்தை பேரரசரை வணங்க கட்டளையிட்டான். வேலண்டைன் மறுத்ததால் ஆளுநர் கொலை செய்ய ஆணை பிறப்பித்தான். வேலண்டைன் 270 பிப்ரவரி 14 அன்று தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். 4 உடலை அடக்கம் செய்த இடத்தில் திருத்தந்தை முதலாம் ஜூலியஸ் பூமிக்கு அடியில் பேராலயம் ஒன்றை எழுப்பினார். காதலர்கள் தங்கள் பாதுகாவலராகவே வேலண்டைனை நினைத்து இன்றும் போற்றுகிறார்கள். இவர் மகிழ்ச்சியான திருமணங்களின் பாதுகாவலர் ஆவார். புனிதரின் பொன்மொழிகள். அன்பின் வெளிப்பாடு அதன் செயல்களில்தான் தெரியும். அன்பு இருக்கும் இடத்தில் சிறந்த செயல்கள் நடந்தேறும். எப்போது செயல்பாடு நிறுத்தப்படுகிறதோ அப்பொழுது அன்பு மறைந்து விடுகிறது. கடவுளின் அன்பை கொண்டாடுவோம். ஜபம். மறை சாட்சியான புனித வேலண்டினே, தன்னனமில்லா அன்பின் மூலம் பெருமகிழ்ச்சியை கண்டு கொள்ள எங்களுக்கு கற்றுத்தார். உண்மையாக அன்பு செய்வோர் அனைவரும் தங்களுக்குள் இருக்கும் சிறந்த குணத்தை கடவுளின் துணையோடு வெளிக்கொணர எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது திருமணத்தின் மேன்மையை உணர்வோம், அதை பிறருக்கு எடுத்து சொல்வோம்.